முழுவதும் கற்பனை, தென் முழுவதும் மெய் என நிறுவுகள். நமக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் தெரியும், மெய் அப்படின்னா போன சாங்கில் கூட பார்த்தோம், இசட் ஈக்குவல் டு இசட் பார், இதுதான் கண்டிஷன். தென் முழுவதும் கற்பனை, முழுவதும் கற்பனை அப்படின்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம இந்த சாங்கில் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து இமேஜினரி, இது ரியல். ஸோ இந்த கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரியல் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார், இமேஜினரினா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் க்வெஸ்சன் நம்பர் ஒன்னு எடுத்துக்க, ஒன்னில் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், தென் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் இசட் ஈக்குவல் டு, இதே இசட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட கொஸ்டினை இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இம்மிடியட்டா இசட் பார் அப்படின்னு போட்டுட்டு இந்த மைனஸை ப்ளஸ்ன்னு எழுதக்கூடாது, அது தவறு. ஏன் அப்படின்னா எப்போ அந்த மாதிரி காஞ்சிகேட் எடுக்க முடியும், ஏ ப்ளஸ் ஐபி அப்படி இருந்தால் தான் இதனுடைய இணையன் ஏ மைனஸ் ஐபி, இது இசட்ல இது இசட் பார், இந்த ஐபி ஃபார்ம் வந்து இந்த இடத்துல இருக்கணும். பட் இங்க அப்படி இல்லை, இது வேற இது வேற. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ரெண்டு பக்கமும் பார் வந்து போடுறோம், இசட் பார், இசட்டுக்கு இசட் பார்னு மாற்றிட்டோம். அப்போ இதுவும் டோட்டலாக நம்ம வந்து மேலே ஒரு பார் போட்டு அப்படி எழுதிக்கிறோம், இருபுறமும் அந்த பார் போட்டு எழுதுகிறோம். அப்போ இது கம்ப்ளீட்டாக இப்படி பார் போட்டுருக்கோம். ஸோ இது இசட்டுக்கும் இப்படி போட்டோம், இது இதுதான் கொடுக்கப்பட்டது. இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி பார் போட்டு எழுதிட்டோம். ஏன் அப்படின்னா கன்வீனியன்ட் இருக்காது. நமக்கு தெரியும் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ஹோல் பார் ஈக்குவல் டு இசட் ஒன் பார் தென் இசட் டூ பார். இப்படி நம்மளால் பிரித்து எழுத முடியும், ஹோல் பார் இருக்கிறத தனித்தனியாக எழுத முடியும். அப்போ இதை நம்ம அப்படி எழுதுகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி எழுதுருக்கோம், டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், இது தனியாக இப்படி போட்டுக்க, தென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ இங்கே ஹோல் பவர் டென், இங்கே வந்து பார் போட்டுக்கிறேன், ஹோல் பாராக இருக்கிறதும் தனித்தனியாக போட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சைனை வந்து மாற்ற முடியும். இந்த மாதிரி பார் எடுக்கிறப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ்ன்னு மாறி ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், தென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென். இப்போ இந்த பார் கேன்சல் ஆனதுனால இந்த மைனஸை ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு இந்த ப்ளஸ்ஸை மைனஸ் அப்படின்னு மாற்றிட்டு இதை திருப்பி எழுதிக்கும். திருப்புறப்ப எப்பவுமே ஒரு மைனஸ் வந்து போடணும். எதுக்காக திருப்புறம்னு சொல்கிறது, டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், தென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென். ஏன் அப்படின்னா இசட் வந்து இதான் இசட்டு, ஸோ திஸ் இஸ் இசட். அப்போ இது மாதிரி இது அங்கு அப்படியே இருக்க, டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் பவர் டென், ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இசட். இங்கே என்னென்ன ஆரம்பிச்சார், இசட் பார் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஸோ வித் இம்ப்ளைஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். இந்த மைனஸ் இந்த பக்கம் குறைச்சிட்டோம், அவ்வளோதான், இந்த மைனஸ் இருக்கு அது இந்த பக்கம் குறைச்சிட்டோம். ஸோ இசட் ஈக்குவல் டு இசட் என்ன போட்டோம், இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு வரணும் இல்லையா, அப்படி வந்தது தானே முழுவதும் கற்பனையா, அடுத்த கொஸ்டின்ல தான் அந்த மாதிரி வரும், கரெக்ட் தான். முழுவதும் கற்பனை, முழுவதும் கற்பனைனா என்ன கண்டிஷன், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், கரெக்டா வந்துருச்சு, இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். ஸோ வித் இம்ப்ளைஸ் முழுவதும் கற்பனை, அந்த தமிழ் வந்து அப்படியே முழுவதும் கற்பனை, பியூர்லி இமேஜினரி, திஸ் இஸ் பியூர்லி இமேஜினரின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓவர், அடுத்து செகண்ட் பார்ட் முழுதும் அழுத்திட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ செகண்ட் பார்ட் செய்யணும் இல்லையா, செகண்ட் பார்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் வந்து இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கேன், நைன்டீன் மைனஸ் செவன் ஐ இந்த கொஸ்டின் பை நைன் ப்ளஸ் ஐ இருக்கா, இதுக்கு வந்து காஞ்சுகேட் இருக்கிறேன் இந்த டுவெல் எல்லாம் சரி அது வேணா இருக்கட்டும், காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்,
9 minus 5, plus 9, minus 5. So, இங்க வந்து 4 power 12. So, this is equal to, இப்ப இதை வந்து வந்து, இது கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? So, இங்க 171, then minus 63i, அடுத்து ஐயாவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 19i, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் தென் 7i ஸ்கொயர் பை இது இது என்ன வரும் 9 ஸ்கொயர் பிளஸ் ஐ ஸ்கொயர் சார் மைனஸ் ஐ ஸ்கொயர்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது எதுல இருக்காது இந்த ஐ ஸ்கொயர் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ 171 மைனஸ் இது இதை ஆட் பண்ணீங்கன்னா 82i. இது என்ன ஐ ஸ்கொயர் மைனஸ் அண்ணா அப்ப இங்க என்ன ஆயிரும் மைனஸ் 7 பை இங்க 81. ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் அப்ப இது மைனஸ் ஆயிரும். ஸோ 82 அப்படின்னு சொல்லி மாறிடும். இதுல மைனஸ் பண்ணிக்க மைனஸ் பண்ணினா என்ன வரும் 164 மைனஸ் 82i பை 82 ஈக்குவல் டு 82 காமனா எடுத்தினா இங்க என்ன வரும் 2 2 மைனஸ் i இங்க பை 82. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 2 மைனஸ் i இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். இங்க பவர் 12 எழுதாமே வந்துட்டோம் வந்து பவர் 12 எழுதிட்டே வந்து இங்க பவர் 12. அடுத்தது இந்த செகண்ட் பார்ட்ட கன்சிடர் பண்ணிக்க. அப்போ 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i இங்க காஞ்சியேட் இருக்கும் இல்லையா இணையன் அப்படிங்கிறப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் பை 7 பிளஸ் 6i. அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் முதல்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி வரக்கூடிய கால்குலேஷன். ஸோ இந்த இடத்துல ஓல் பவர் அண்ணி போட்டு திஸ் ஒன். இப்போ நம்ம என்ன நினைக்கலாம் இது இஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் இஜெட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன படிச்சுருங்க 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் என். அடுத்தது வந்து 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் என். இதையும் இதையும் எடுத்துக்கலாம் 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் என்ன 12 இடத்துல அடிச்சுக்கலாம். இப்போ போன க்வெஸ்சன்ல பார்த்த மாதிரி இந்த இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா இஜெட் பார் அப்படின்னு போட்டோம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இஜெட் பார் ஈக்குவல்டு ஸோ 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 தென் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 டோட்டலாக இப்படி பார் போட்டுக்கோம். ஸோ ரெண்டு பக்கம் நம்ம இந்த மாதிரி பார்னு எடுத்துக்கோம். இப்போ தனித்தனியாக உங்களுக்கு போடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இஜெட் 1 பிளஸ் இஜெட் 2 ஹோல் பார் ஈக்குவல் டு இஜெட் 1 பார் இஜெட் 2 பார் தனித்தனியாக எழுத முடியும். ஸோ இது ஹோல் பாராக இருக்குது 2 மைனஸ் ஐ இந்த இடத்துல போட்டுக்க தென் பிளஸ் 2 பிளஸ் ஐ இதை இப்படி போட்டுக்கோங்க. அப்போ இங்கே பார் எடுக்கணும் அப்படின்னா இது என்னுடைய காஞ்சியேட் எழுதிடணும். ஸோ இந்த மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஐ. ஸோ 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12 தென் பிளஸ் 2 பிளஸ் அங்கே 2 மைனஸ் எஸ் பார் இருக்கிறப்ப என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். இந்த பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இங்கே ஹோல் பவர் 12. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இந்த பார் வந்து எடுக்கிறோம் அப்புறம் இதனுடைய இணையன் எழுதணும். இதனுடைய இணையன் அப்படின்னா மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். இதனுடைய இணையன் இதனுடைய காஞ்சிகேட் இந்த பிளஸ் என்ன ஆயிடும் மைனஸ் அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஏற்கனவே இங்க என்ன இருக்கு இஜெட் பார் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த சைடு அடிச்சுங்க. திஸ் இஸ் நான் இப்போ ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிடும்.
ஒரு மெய், என்பது மெய்யல் ஆகும். இது கட்டித்தல் நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி பிகினிங்ல கூட நான் எழுதினேன். கற்பனை, இது வந்து கற்பனை, இது வந்து மெய். இந்த கண்டிஷன் வச்சுட்டு தான் இந்த க்வெஸ்சனே நம்ம போட்டோம். தேங்க்யூ.